தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அடைக்கலாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாக்சன். கடந்த 2018 காவலராக பணியில் சேர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்து வந்தார். தற்போது திமுக மாணவர் அணி மாநில துணைச் செயலாளர் உம்மரி சங்கருக்கு தனி பாதுகாவலராக பணியில் இருந்து வந்த காவலர் ஜாக்சனிடம் அவரது ஊரை சேர்ந்த பட்டதாரி பெண் ஒருவர் அரசு போட்டித் தேர்வில் பங்கேற்பதற்கான புத்தகங்கள் தொடர்பாக கேட்டு தெரிந்து கொண்டார். அப்போது முதல் அந்த பெண்ணிடம் செல்போன் நம்பரை பெற்ற ஜாக்சன் அந்த பெண்ணிடம் தன்னை ஒரு சாகச வீரன் போல காட்டிக்கொண்டு மணிக்கணக்கில் பேசி காதல் வலையில் வீழ்த்தியுள்ளார். ஓராண்டாக அந்த இளம் பெண்ணுடன் காதல் டூயட் பாடிய காவலர் ஜாக்சன் திருமணம் செய்து கொள்வதாக கூறி காரில் பல இடங்களுக்கு அழைத்து சென்று எல்லை மீறியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் காவலர் ஜாக்சனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள அந்த இளம் பெண் வற்புறுத்திய நிலையில் தற்போது தனது லெவல் உயர்ந்து விட்டதாக கூறி காவலர் ஜாக்சன் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஏமாற்றமடைந்த இளம் பெண் காவலர் ஜாக்சன் மீது கடந்த 17 திருச்செந்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்த நிலையில் அரசியல் கட்சியினர் தலையீடு காரணமாக காவலர் ஜாக்சனுக்கு எதிரான புகாரை முறையாக விசாரிக்கவில்லை என இளம்பெண்ணின் பெற்றோர் குற்றம் சாட்டினர். இந்த தகவல் அறிந்ததும் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து காவலர் ஜாக்சன் மீது இளம்பெண்ணை காதலித்து ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்ததாக இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து தலைமறைவான ஆயுதப்படை காவலர் ஜாக்சன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அவரை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். கண்ணியமிக்க காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்தும் இவர்களை போன்ற சிறு சிறு களைகளை ஆரம்பத்திலேயே சட்டத்தின் துணை கொண்டு அகற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ்.